வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புக்கு 9941399839414111. உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டே இருக்கிறதால் எல்லா அரசியல் கட்சிகளிலும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வட இந்திய வேலையை தென்னிந்தியாவையும் தொடங்கிவிட்டதாக மற்ற கட்சிகள் அவர்களை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னவென்றால், உங்களுக்கே தெரியும், காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி பாரதிய ஜனதாவில் இணைந்து விட்டார். பாரதிய ஜனதாவில் இணைஞ்சார்னா அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இணைஞ்சிட்டார். இதன் மூலம் பாரதிய ஜனதா தன்னுடைய வேலையை வந்து தென்னிந்தியாவிலையும் தொடங்கிட்டதாக சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பார்த்துட்டு அண்ணா திமுக திமுக ரெண்டுமே அரண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை பாரதிய ஜனதா தன் பக்கம் இழுத்துருச்சு. யாருமே, அதாவது திமுக இழுக்கலை, அண்ணா திமுக இழுக்கலை, பாரதிய ஜனதா இழுத்துருச்சு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்சி செல்வாக்கை பயன்படுத்தி அவர்கள் இந்த வேலையை செய்தார்களா, இல்லை அதிகார பலத்தை பயன்படுத்தி இந்த வேலையை செய்தார்களா என்பது தெரியவில்லை. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னமும் வந்து எந்த கட்சிகளும் கூட்டணியை முழுமையாக அறிவிக்கவில்லை. இந்தந்த கட்சிகளாக எங்கள் கூட்டணியில் இருக்காங்க, இதான் எங்கள் கூட்டணி அப்படின்னு யாருமே இன்னும் அறிவிக்கலை. திமுகவும் அறிவிக்கலை, அதிமுகவும் அறிவிக்கலை, பாரதிய ஜனதாவும் அறிவிக்கலை, காங்கிரஸும் அறிவிக்கலை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வருகின்ற தேர்தல் கூட்டணி எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி நாம் தமிழா தமிழா பாண்டியன்கிட்ட கலந்துரையாடணும். அந்த கலந்துரையாடலை பார்ப்போம், வாங்க. சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து சார் வர எம்பி எலெக்ஷனுக்கு கூட்டணி கட்சிகள் வேக வேகமாக கூட்டணி அமைப்பதற்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னமும் வந்து ஃபைனலைஸ் ஆகலை. எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி, எந்தெந்த அணிகள் நிற்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அகில இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் அணி, பிஜேபி அணி, இது ரெண்டு அணி தான் நிற்கும், வெல்லும், இவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். அந்த நேரத்தில் பல விதமான விஷயங்கள் காதுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் சார். இல்லை, அதிமுக ஒரு தலைமையிலான ஒரு அணி, திமுக தலைமையில் ஒரு அணி, பாஜக தலைமையில் பல கட்சி கூட்டணி ஒரு அணி, சீமான் தலைமையில் ஒரு அணி. ஓ, சீமான் தலைமையில். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் நான்கு முனை போட்டி, மும்முனை போட்டி இல்லை, நான்கு முனை போட்டி. நான்கு முனை போட்டியில் நீங்கள் பாஜக தான் பரபரப்பான கூட்டணி. அந்த கூட்டணியில் 10 கட்சி கூட்டணி இருக்குது. பாஜக, பாமக, தேமுதிக, பல கட்சி, பழகோடி தொண்டர்கள் உள்ள பச்சைமுத்து கட்சி, ஐஜேகே, ஏசி சண்முகம், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டிய, வாசன், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தலித் பாசறை, இப்படி 10 அதாவது விடுதலை தமிழ் புலிகள் பாசறை, இப்படி 10 கட்சி கூட்டணி அண்ணாமலை தலைமையில் இருக்கும். அண்ணாமலை தலைமையில் சீமானுக்கு நூல் விட்டு பார்க்குறாங்க. திமுக எதுக்கணும்னா பிஜேபி எங்கள் கூட்டணி சேர்ந்துக்கணும்னு சீமா அதெல்லாம் முடியாதுன்ட்டாரு. முடியாதுன்னையும் என்ஐ போயிடுச்சு. என்ஐயை இவனுக்கு வெளிநாட்டு பணம் வருது. அதே போல் பிஜேபி அழுத்தத்தில் சீமானுக்கு சின்னம் போயிடுச்சு. பிஜேபியில் பேசாமல் சேர்ந்தீங்கன்னா சின்னம் கிடைச்சிருக்கோம், நோட்டும் கிடைச்சிருக்கோம், சீட்டும் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் சீமானுக்கு போச்சு. சீமா இப்போ என்ன நினைக்கிறாரு, பிஜேபி நம்மளை முதுகில் குத்துது, நம்ம பிஜேபிக்கு எப்போ அது நெஞ்சில் குத்துச்சு இவரை முதுகில் குத்த. இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே சிம்ம சொப்பனமா இருக்காரு. பிஜேபியும் சிம்ம சொப்பனமா இருக்கு. திராவிட இயக்கத்தை ஒழிச்சே தீர்வுங்கிறாரு சீமா. அதனால இப்போ ரெண்டு அணியும் சேராத ஒரு கூட்டணி அவருது. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தான் இந்த 4 கூட்டணியில் வலுவான கூட்டணி. தெம்பா இருக்கு, ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, போலீஸ் இருக்கு, கலெக்டர் இருக்கு, எல்லாத்தையும் மாத்தி கரெக்டா பிட்டே பண்ணியாச்சு.
போலீஸ் டிரான்ஸ்ஃபர்லாம் நீங்கள் புரோட்டாக்கள் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு போட முடியாது. அதனால் இப்போ அங்கங்கே போட்டு எல்லாம் செட்டப்பாக இருக்குது. தேர்தலை சந்திப்பதற்கு திமுக எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. 40 நமதே பாண்டிச்சேரியோட, 4 நமதே. அதிமுக எடப்பாடி எப்படியாவது ஒரு கூட்டணியில் வாசன் வருவாரன்னு பார்த்தாரு, வாசன் வரல. தேமுதிக வருமா வரல, பாமக வருமா வரல. ஒரு முஸ்லீம் கட்சியாக வாங்க ஐயா, இது கூட சேருங்க. எஸ்டிபிஐயில் மதுரையில் மாநாடு கிநாடு நடத்தி தொப்பி இப்பெல்லாம் போட்டார். முஸ்லீம்கள் பூரா தொப்பியை மட்டும் போட்டுக்க, ஓட்டு போட மாட்டோம். நீ பிஜேபி இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்குன்னா, எடப்பாடிக்கு ஒரு குண்டே போட்டுச்சு. ஏன்னா பிஜேபி அதிமுக கூட்டு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. யார் சொல்றா? நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கு. அப்புறம் பாய் எப்படி ஓட்டு போடுவான்? எந்த பாய் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் போயிடலாம்? அவர் என்ன நினைக்கிறாரு, நமக்கு 26 தான் முதலமைச்சர் ஆகணும், இதில் ஜெயிச்சு என்ன ஆக போகிறோம். 26 சிறுபான்மை மக்கள் நமக்கு ஓட்டு போடலைன்னா நம்ம திருப்பி பெரும்பான்மையாக ஜெயிக்கவே முடியாது. அதனால் நான் பிஜேபியோடு இல்லைம்மா, ஏன்னா நம்புங்க. எங்கள் என்ஆர்சியெலாம் நான் வந்து கண்டிக்கிறேன், சிஐஏவை கண்டிக்கிறேன். நான் நீங்கள்லாம் பிஜேபி எதுக்கிறதுக்கு பதிலாக என் கூட சேர்ந்துங்க. இதுதான் எடப்பாடியுடைய டிமாண்டு. இருந்தாலும் முஸ்லீம்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க, இது ஒரு பக்கம் இருக்குது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சொல்றாரு, நான் 20 சீட்டை ஜெயிச்சு காமிப்பேன். எவ்வளவு சீட்டு? ஆமா, அமித்ஷாவே அந்த காலத்துல சென்னை தமிழ்நாடு வந்தப்ப சொல்லிட்டாரு, 20 பிஜேபி. அப்போ நீங்க அண்ணாமலை 20 சீட்டுல உறுதியா இருக்காரு. ஏன்னா அமித்ஷா சொல்றாரு, அதிமுகவுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கதவு திறந்தே இருக்கு, பூட்டே போடல, நாரங்கியே இல்லை, தாழ்பாலே இல்லைன்னு. இருந்தாலும் எடப்பாடி திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்து அதிமுக கூட்டணி சேர்வதற்கு கடைசி நேரத்தில் பிஜேபி முயற்சி செய்யும். ஆனால் எடப்பாடி சேரவே மாட்டார். எடப்பாடி ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கார். எடப்பாடி சகாக்களோட போவார், ஆனால் பிஜேபியோட மட்டும் போக மாட்டார். ஏன்னா ஜெயிலுக்கு போகிறது பிஜேபிக்கு போகிறது ரெண்டு ஒன்று தான். அதனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணியே கிடையாது. திமுக கூட்டணி உறுதியான கூட்டணி, பாஜக கூட்டணி உறுதியான கூட்டணி, 10 கட்சி கூட்டணி, 10 கொடி பறக்கும். இதில் சீமா தனியாக நின்று 2 திராவிட இயக்கங்களை எதிர்ப்பார். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். ஆனால் வேட்பாளர்கள் தேர்வு என்பது திமுகவுக்குள்ள கூட்டணி கட்சிகள் வந்து அதிமுக போகாமல் உங்களோட இருக்கேன், அதனால் எங்களுக்கு சீட்டு அதிகமாக வேணும், நோட்டும் அதிகமாக வேணும். காங்கிரஸும் கேட்குது, சிறுத்தையும் கேட்குது, கம்யூனிஸ்டுகளும் கேட்குறாங்க, வேல்முருகன் எனக்கு ஒரு சீட் கொடுங்க, நான் உங்களோட இவ்வளோ காலம் இருக்கேன், நீங்கள் செய்கிற தப்பெல்லாம் நான் தூக்கி சுமக்கிறேன். ராமதாஸை வந்து நீங்கள் ராமதாஸுக்கு பதிலாக என்ன கூட வச்சுருக்கீங்க, என் கூட இருக்கிற அத்தனை வன்னியர்களும் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, ஆனால் எனக்கு சீட்டு மட்டும் தரமாட்டேங்கிறீங்களே, நோட்டும் தரமாட்டேங்கிறீங்க, சீட்டும் தரமாட்டேங்கிறீங்க. இது வேல்முருகனுடைய கவலை. இதை கொங்கு ஈஸ்வரனுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறீங்க, அவர் எம்பியாக இருக்காங்க, ஆனால் எங்களுக்கு சீட் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, இது வேல்முருகனுடைய பிரச்சனை. ஆக இந்த கூட்டணி குழப்பம் இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணி குழப்பத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் பெரும்பாடு படுறார். அழகிரியா சொன்னால் கேட்டுக்குவார். இப்போ செல்வ பெருந்தகை வந்துட்டார், அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு ரெட்டை இலக்க சீட்டு, ஒத்த இலக்க சீட்டுலாம் வேண்டாம், ஒத்த இலக்க சீட்டு கொடுத்தா நான் கூட்டணியை உடைச்சிருவேன். இப்போ அவர் ஒரு கொடி தூக்குறார். ஏன்னா செல்வ பெருந்தகையும் திருமாவளவனும் பழைய நண்பர்கள். ஏன்னா அவர் கட்சியில் இவர் திட்டக்கூடிய எம்எல்ஏ வருந்தவர். அதனால் இது ஒரு ரகசிய பேச்சுவார்த்தைன்னு ஓடுது. கம்யூனிஸ்டுகள், சிறுத்தை, காங்கிரஸ், 4 வெளியே போனால் எல்லா பாய் வந்துடுவாங்க. எல்லா பாய் யார் கூட? இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டம். இப்போ ஸ்டாலின் ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு பார்த்தாரு, என்னடா உள்ளேயே உள்குத்து குத்துறாங்களேன்னு இப்போ அவர் ஒரு பக்கம் மண்டையை பிச்சுட்டு இருக்காரு. ஆக இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில் தேர்தல் தேதி அறிவித்த உடனே முதல்ல பிள்ளையார் சொல்லி போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணி தான். ஏன்னா திமுக கூட்டணி இப்போ ரெடியாக இருக்குது. வேட்பாளர்கள் தேர்வு முடிஞ்சது, கூட்டணி கட்சி தேர்வு முடிஞ்சது, தொகுதி பங்கீடு முடிஞ்சது, எல்லாம் நாளே நல்ல தேர்தல் உடன்பாடு வந்து கைது போட்டு நேர களத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா பணமெல்லாம் ஒரு நூல் போட்டு கட்டி, ரப்பர் பேண்டு போட்டு கட்டி, எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆளுக்கு 2000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். எந்த கட்சி கொடுப்பீங்க? சொந்த கட்சிக்கே கொடுக்கணும்.
ஏற எதிர்கட்சிகளாம் கிடையாது. திமுக கார திமுக கூட்டணி கட்சிக்கே பணம் கொடுக்கணும், அதிமுக கார அதிமுக கூட்டணி கட்சிக்கே பணம் கொடுக்கணும். இந்த பிஎம்கே விட்டுட்டீங்களே, பாமக வந்து அதிமுகவோடையும் பேசிட்டு இருக்குன்றாங்க, பிஜேபியோடையும் பேசிட்டு இருக்குன்றாங்க, அது முக்கியமான கட்சி இல்லையா? இல்ல அப்பா அதிமுக வர்றாரு, மக பிஜேபிக்கு போறாரு, அப்பா அண்ணா பழைய பாசத்துல எடப்பாடி கூட போறாரு, மக நான் டெல்லியில அதிகாரத்துக்கு போனோம், எத்தனை நாள் சும்மா இங்க கத்திட்டே கிடக்கிறது. அப்போ அப்பா மக அது பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல, பாசம் உள்ள மகன் கட்சி. இப்போ அது என்ன, அப்பா ஜெயிக்கிறாரா மகன் ஜெயிக்கிறாரா, அப்புறம் தான் தேர்தலில் ஜெயிக்கிறது. இப்படி பாமக நிலைமை. உடனே நம்ம அன்னியார் தேமுதிக 14 சீட் ஏவையா கொடுக்குற, நாங்க இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, நாங்க இல்லாம கேப்டனுடைய பிள்ளைகள் நாங்க களத்துல இருக்கோம், அதனால யார் 14 சீட்டு. அந்த அம்மா சொன்ன உடனே எல்லா கட்சிக்காரும் காய்ச்சல் வந்துருச்சு, என்னாச்சு 14 சீட்டு அந்த அம்மா கேக்குது. நீங்க விஜயகாந்த் சார் அவங்க நிஜமாவே அரசியல் தான் பேசுறாங்களா இல்ல காமெடி ஏதாவது பண்ணி விடுறாங்க? ஏங்க தமிழ்நாடு கூட்டணி அவங்க தாங்க தீர்மானிக்க போறாங்க, காமெடி கீமெடி வடிவேல் மாதிரி இருக்கு. அதாவது விஜயகாந்த் நல்ல தலைவர் கேப்டன் இறந்துட்டாரு, இறந்த உடனே ஸ்டாலின் முதலமைச்சர் 2 தடவை வந்தார் அஞ்சலி செலுத்திருக்கு, பார்த்தாரு சரி ரைட்டு நீங்க பழைய நண்பன் நம்முடைய விஜயகாந்தன. உடனே பிரேமலதா அன்னியார் என்ன பண்ணாங்க, 3 சீட்டு கொடுங்க. எவ்வளவு? 3 சீட்டு. 3 சீட்டா தெரியுமா? 3 சீட்டு தெரியும். அந்த சீட்டு நீ தப்பா சொல்லக்கூடாது. 3 சீட்டு 3 தொகுதி கேட்கறாங்க, 3 சீட்டு மாதிரி 3 தொகுதி. திமுக பார்த்தா என்னையா ஒண்ணுமே இல்ல, 3 சீட்டு. சிறுத்தைக்கு அப்ப எத்தனை சீட் கொடுக்கறது, கம்யூனிஸ்டுக்கு எத்தனை சீட் கொடுக்கறது, எல்லாருமே 3 சீட்டு கேட்டா கடைசியா திமுக 3 சீட் ஆயிருமே. இதனால என்னாச்சுன்னா கொஞ்சம் போன் எடுக்கலையா, உதயநிதி போன் எடுக்கல, முதலமைச்சர் போன் எடுக்கல. உடனே கள்ளக்குறிச்சியில் போய் திமுகவை ஒழிச்சே தீருமா, ஒன்னு அதிமுக பக்கம் விட்டாங்க, 14 சீட்டு கொடுங்க எங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. எடப்பாடி பார்த்தாரு 14 சீட்டா, எனக்கே 14 சீட்டு இல்ல, நானே 10 சீட்டு தான் டார்கெட் பண்றேன். எடப்பாடியுடைய மாவட்ட செயலாளர் பூரா 72 மாவட்ட செயலாளர் 10 மணிக்கு போன புடிச்சாருன்னா 2 மணி வரைக்கும் பேசுறாரா யாரு, எடப்பாடி. ஐயா திமுக 40 சீட் ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா, நம்ம ஒரு 10 சீட்டா ஜெயிச்சு டெல்லிக்கு போனாதான் நமக்கு மரியாதை. மாவட்ட செயலாளர் 10 சீட் 10 தொகுதி சொல்லு, எல்லா வந்து உட்காரு. அவன் இன்னால் அமைச்சர் வந்தா நீ முன்னாள் அமைச்சர் வா, 10 தொகுதி பணத்தை கொட்டு. கொட்டாம எவனா ஜெயிக்காம இருந்தா யாருக்கு எம்எல்ஏ சீட் கிடையாது, மந்திரி கிடையாதுன்னு சொல்லி இப்போ முன்னாள் மந்திரி 35 பேர் 10 தொகையை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க எங்க அதிமுகவில். இந்த அம்மா 14 சீட்டு கேட்குது, இப்படி ஒரு கூட்டணி அதிமுகவில். அடுத்து பாஜகவில் 10 கட்சி கூட்டணி, எல்லாத்துக்கும் சீட்டு, எல்லாத்துக்கும் சீட்டு, எல்லாத்துக்கும் நோட்டு. இப்போ எப்படியாவது 20 சீட் ஜெயிச்சிடணும். டெல்லியிலேருந்து உத்தரவு வந்துருச்சு, உத்தரவு வந்த பிறகு மோடி இப்போ வந்து பெரிய மாநாடு இங்கே திருப்பூரில், ஒரு பெரிய பிரம்மாண்டம், 234 தொகுதி நடந்து சர்வே பண்ணிட்டார். யார்? அண்ணாமலை. 234 தொகுதியிலையும் எங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு வந்திருக்கு. நீங்கள் ஜோதிமணி அம்மா ஒரு முந்தானால ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன், கரூருக்கு வந்தார் அண்ணாமலை, சொந்த தொகுதி 1.5 கிலோமீட்டர் நடந்தார், அப்புறம் பஸ் காரில் ஏறிட்டார். பாத யாத்திரை நீ 1.5 கிலோமீட்டர் தான் நடக்கிறதா? எங்கள் நான் தலைவர் ராகுல் காந்தியோடு நடந்தேன், 3000 கிலோமீட்டர் நடந்தார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி, அடுத்து 3000 கிலோமீட்டருக்கு போயிட்டார். இவர் 1.5 கிலோமீட்டருக்கு நடக்கிறாரு, அப்புறம் காரில் ஏறிடுறாரு, 1.5 கிலோமீட்டர் போகிறாரு காரில் ஏறிடுறாரு. இது என்னையாது, பாத யாத்திரையா கார் யாத்திரையா? ஜோதிமணி அம்மா அந்த பழைய காங்கிரஸ் பெரிய தலைவி, அந்த அம்மா வந்து இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த அம்மா அறிக்கை கொடுக்குதாக அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனம் இருக்குது. அண்ணாமலையா வர தேர்தலில் சீமானா திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா யார் ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போவாங்க? மக்கள் பல கணக்கு போட்டு வச்சுருக்கான், மக்கள் ஒரு கணக்கில் இருக்கான், இவங்க 4 பேர் 4 கணக்கு, அது செங்கணக்கு, மக்கள் ஒரு கணக்கில் இருக்கான். என்ன யார் நமக்கான பிரதிநிதி, இவர்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நம்முடைய பிரச்சனை தீரும். ஆக தேர்தல் அறிவித்த பிறகு இன்னும் சில கூட்டணிகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டணி மாறிய பிறகு தேர்தலை மக்கள் அப்போ தான் வந்து தெளிவாகி
ஓட்டு போட்டி போட வருவான். ஓட்டு போட்டியில் போட்ட பிறகுதான் இந்த தேர்தல் மக்கள் யார் பக்கங்கிறத 26 தேர்தலுக்கு இது ஒரு முன்னோட்டம். ஏன்னா கண்டிப்பாக திமுக ஆதரிக்கிற காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க போகிறது இல்லைன்னு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ யார் ஆட்சி அமைப்பா? மீண்டும் பிஜேபி தான் ஆட்சி அமைப்பான்னு சர்வே பூரா சொல்லுது. ஆனால் அண்ணாமலை போச்சு என்ன சொல்கிறாரு, மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி. இது அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்டு. காங்கிரஸு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா கூட்டணி கட்சி கூட்டணி சேரலைன்னா கூட தேர்தல் முடிஞ்சவரை கிட்ட வந்து சேர்ந்துக்குவாங்க எல்லாம். பிஜேபி ஒழிக்கணுமா? நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். 100 காலம் ஆட்சி செய்கிற காங்கிரஸ் கட்சி விட்டா பிஜேபி ஒழிக்கிறதுக்கு கட்சியே கிடையாது. அதனால வெற்றி பெற்று எங்க கூட வந்து சேர்ந்துக்குங்க. 2004 போல நாமெல்லாம் பிஜேபி எதிர்ப்போம். இது ராகுல் காந்தியுடைய ஸ்டேட்மெண்ட். ஆக இப்படியாக தமிழ்நாடு அரசியல் கள நிலவரம், அகில இந்திய அரசியல் கள நிலவரம் நீண்டு கொண்டே போகிறது. மக்கள் அமைதியாக அது பார்த்துட்டு இருக்காங்க. சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. தென்னிந்தியாவை பொறுத்தளவுக்கு தான் பிஜேபிக்கு இப்படி இருக்குதே தவிர, வட இந்தியா பொறுத்தளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதா தானே எல்லாரும் பேசிக்கிறாங்க, அவங்களும் நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க. இல்லை, 2004 தேர்தல், வாஜ்பாய் பிரதமர், அத்வானி துணை பிரதமர், இதே நிலைமை தான் இருந்தது. அப்புறம் வாஜ்பாய் காணா, அத்வானி காணா, மன்மோகன் சிங் எங்கே இருந்தாருன்னு தெரியல. திடீர்னு வந்து அவர் பிரதமர், மக்கள் வந்து புரட்சி பண்ணிடுவாங்க. இரவோடு இரவு என்ன பண்ணுவான், நைட்டில் யோசிப்பான், 10 வந்துடுவான் எங்கே பூத்துக்கு, குத்து குத்துன்னு குத்திடுவான். யாருக்கு? காங்கிரஸுக்கு. தாமரை மலர்ந்தே தீரும், என்னையா எங்கே தாமரையை காணும். ஆக தாமரையை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவை நம்பியிருக்கு, தென்னிந்தியாவும் கைவிட்டுறோம், இந்தியாவுடைய வட இந்தியாவுக்கு மேலேயும் கைவிட்டுறோம், கிழக்கையும் கைவிட்டுறோம், தெற்கையும் சாரி மேற்கு கைவிட்டும். அதனால் பிஜேபியினுடைய நம்பிக்கை 10 ஸ்டேட் தான். அது நீங்கள் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தரகாண்டு, குஜராத், மும்பை, இப்படி ஒரு 10 ஸ்டேட்டை நம்பியிருக்கு. இந்த 10 ஸ்டேட்டை தாண்டி இந்தியாவில் இன்னும் 20 ஸ்டேட் இருக்கு, மொத்தம் 32 ஸ்டேட்டு. அதில் கண்டிப்பாக ராகுல் காந்தி எல்லாம் பயணம் போயிட்டார், நடந்தே போகிறார். தாடியெல்லாம் பெருசாகி போச்சு, காலெல்லாம் வீங்கி போச்சு. ஆனால் நேருவினுடைய பேரனா, இந்திரா காந்தியுடைய பேரை கொள்ளு பேர, நேரு கொள்ளு பேர, எங்கள் அப்பா ராஜீவ்காந்தி நாட்டுக்கு ரத்தம் செஞ்சுருக்கார், எங்கள் பாட்டி ரத்தம் செஞ்சுருக்கார், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ராகுல் காந்தியுடைய கோஷம் அதுதான். அதனால் ராகுல் காந்தியை போகிற பக்கமெல்லாம் மக்கள் வரவேற்கிறான், கை கொடுக்குறான், ஃபோட்டோ எடுக்கிறான், செல்ஃபி எடுக்கிறான். இதை மோடி பார்த்துட்டு காங்கிரஸ் கட்சி அக்கௌண்ட்டை பூரா க்ளோஸ் பண்ணிட்டார். காங்கிரஸ் கட்சி அக்கௌண்ட்டை பூரா க்ளோஸ் பண்ணிட்டார். மோடிக்கு பயம் வந்துருச்சு சார். அது வந்து நீங்கள் வந்து ஒரு வருமான வரித்துறை இத்தனை நாளைக்குள்ளே உங்களுடைய கணக்கை தாக்கல் பண்ணணும், வருமான வரித்துறைகிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இருக்குது, கட்சிகளுக்கு மட்டும் இல்லை. அவங்க எல்லாரும் அப்படி ஒப்படைக்காத போது வருமான வரித்துறை எந்த ஆக்ஷன் வேணாலும் எடுக்கலாம். அந்த ஆக்ஷன் படி அவங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏங்க, தேர்தல் வரும்போது நாங்கள் எலெக்ஷனுக்கு பணம் எடுக்கும்போது அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறோம். ஏன் நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் கணக்கு, உங்கள் ஆடிட்டர்லாம் இருக்காங்களா, உங்கள் கணக்கு அங்கே ஸ்டேட்மெண்ட்டை வந்து வருமான ஐடியில் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதானே? எங்களுக்கு 3 டைம் கொடுங்க. எதுக்கு அது வரைக்கும் என்ன பண்ணீங்க? பெரிய கட்சி ஏங்க, எங்களை நீங்களே நாட்டை ஆள போறீங்க. நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல சரியாலன்னா எப்படி நீங்க நாட்டை சரியா ஆளுவீங்க? இல்லைங்க, எங்களுக்கு நீங்க அரசியல் பழி வாங்குறது சரிங்க. எங்களுக்கு ஏன் வாய்ப்பு, ஒரு 3 ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி எல்லாம் நீங்க சொல்லி பாக்குறீங்க. அதாங்க, நீங்க ஒரு பெரிய அரசியல் கட்சி, அடுத்து நாட்டை ஆள போறேன்னு சொல்றீங்க. நீங்களே அரசாங்கத்திற்கு உங்களுடைய வேலையை சரியா செஞ்சு சரியா கணக்கு காட்டலன்னா நீங்க ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு என்னத்தான் செய்ய போறீங்க? பிஜேபி அப்படின்னு பிஜேபியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபி அதானி அம்பானி பூரா கள்ளக்கணக்கை எழுதி வங்கியை ஏமாற்றி, நீரவ் மோடி பல மோடிகள் தப்பி போயிருக்கான், நீரவ் மோடி பல மோடிகள் தப்பி போய் லண்டனில் ஒளிஞ்சிருக்கான். அதெல்லாம் உங்கள் ஆளுக்கு தானே, குஜராத்திகள் தானே, காங்கிரஸ் ஆளுகளா இல்லை? அப்போது லலித் மோடி பேர் மறந்து போச்சு, லலித் மோடி பல மூடிகள் பூரா போய் லண்டனில் பல கோடி தேடிட்டு போயிருக்கான். அவனை பிடிச்சிட்டு வாங்கய்யா, விஜய் மல்லையா போய் 10 வருஷம் ஆச்சு, அவன் வரவே பிடிச்சிட்டே வர மாட்டேங்கிறீங்க. அப்போது நீ அதிகாரம் கூட்டுதான் இருக்கு, ஏன் லலித் மோடி, நீரவ் மோடி, விஜய் மல்லையா பல மூடிகளை பிடிக்க மாட்டேங்கிறீங்க? மோடினால எல்லாம் அக்யூஸ்டாக இருக்கானே. நாங்கள் பாவம் ஐயா, 7 கட்சி 200 வச்சுருந்தா அதை முடக்கிறீங்க. அப்போது நீங்கள் திட்டமிட்டு எங்களை முடக்கிறீங்க. ஆனால்
நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சு. சார், இந்திய நாட்டில் யார்கிட்ட ஓட்டு அதிகமாக இருக்குது? இந்து மக்கள்கிட்ட தான் ஓட்டு அதிகமாக இருக்குது. அந்த இந்து மக்கள் நம்பக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி இருக்குது. அப்போ காங்கிரஸில் இருக்கிறவங்க காங்கிரஸ் எல்லாம் இந்துக்கள் நம்புறது கிடையாது. இல்லை, அவங்க வந்து கிறிஸ்தவ கட்சி, அவங்க இத்தாலியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்து மக்கள் எல்லாம் அவங்க மேலே ஒரு அவநம்பிக்கை வச்சுருக்காங்க. நம்பிக்கை கிடையாது. நாங்களே இந்தியாவினுடைய வரலாறே காங்கிரஸ் கட்சி தான். சுதந்திரக்கா சுதந்திரத்துக்காக போராடணும், நூறாண்டு காலம் ஆங்கிலேயன்னு விரட்டி விரட்டி விட்டோம். அப்போது பிஜேபியே இல்லை. பிஜேபி ஆரம்பித்தது 80ல். நாங்கள் இந்த மக்களுக்காக பல தியாகங்களை பண்ணியிருக்கோம், பல சிறைச்சாலைக்கு போயிருக்கோம், குச்சி ஊண்டிட்டு தண்டி ஆற்றில் உப்படுத்திருக்கோம். எங்கள் பேர் ராகுல் காந்தி, உண்மையான இந்திரா காந்தி, கரம்சந்த் காந்தி, மோகன்தாஸ் காந்தி, இப்போ பல காந்திகளை நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் 80ல் கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்கள் அந்த மக்களுக்கு இந்துக்களே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஏது இந்துக்கள் பூரா எங்களை பிரதமர் நாற்காலியில் உட்கார வைக்க போகிறோம், இது நடக்க போகுது. இந்துக்கள் பூரா காங்கிரஸ் பக்கம் வரப்போகிறோம், இது நடக்க போகுது. ராமர் மட்டும் கூட உங்களோட இருப்பார், மக்கள் எங்களை எங்கள் பக்கம் வந்துடுவான். இதுதான் இந்த தேர்தலில் மக்கள் கண்டிப்பாக நூறாண்டு காலம் இந்த சுதந்திரத்துக்காக போராடிய காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் சாரி சாரியாக கொண்டு போட போகிறான். பெரிய புரட்சி நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுது, அதிர்ச்சி நடக்க போகுது. பார்ப்போம் சார், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது தேர்தல் வர்றதுக்கு. அதுக்குள்ளே நம்ம இன்னும் பல வீடியோக்களை சந்திப்போம். எந்த கூட்டணி ஆட்சிக்கு வரும், ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம கலந்துரையாடுவோம். நேர்களே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.